அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறவி கிடைக்கணும், இல்லை பிறவி இல்லாத நிலைக்கு போகணுன்னாலும் நீங்கள் எங்கே உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கணும்னா, பசித்தோர் வயிறு. எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கர்ம வினைகள் குறையும். போதும் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் அந்த உணவிற்கு உண்டு. அந்த உணவை நீங்கள் அன்னதானமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே வரும்போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். சாதாரண வார்த்தை இல்லை, சத்திய வாக்கு. நீ எந்த கோயிலுக்கும் போய் எந்த பூசாரிக்கிட்டையும் நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாம். நீங்கள் அன்பாக இருந்து பசித்தவனுக்கு சோறு போட்டு அவன் முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். அதை விட உயர்ந்த ஜீவகாருண்யம் உலகத்திலே எதுவும் கிடையாது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பொருளாதார முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் ஞான தெளிவு பெறுவதற்காகவும், குடும்ப வாழ்க்கை மிகச்சரியாக எப்படி வாழ்றது, சண்டை சச்சரவுகளிலிருந்து எப்படி வெளியேறுவது, இன்னும் உயர்ந்த கட்ட ஞானத்தை எப்படி அடைவதுன்றதுக்காக அற்புதமாக இரண்டு ஒரு நாள் வகுப்புகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வருகின்ற May 5 2024 சிங்கப்பூரில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதைத் தொடர்ந்து May 12 ஸ்ரீலங்காவில் உள்ள கொழம்போ அப்படின்னக்கூடிய இடத்துல பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொழம்போவில் இருக்கிறவங்க, அதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் மக்கள், சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இந்த 5 தேதியும் 12 தேதியும் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வகுப்புகளில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய மலையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? உடைக்கிற ஆளை பொறுத்தது, உடைக்கிற பொருளை பொறுத்தது. ஒரு சின்ன கல்லை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா பாவம் பண்ணதாக அர்த்தம் கிடையாது, உங்களோட மனநிலை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு இவங்களுக்கு கிடைச்ச காட்சிகளை கடந்து சில பல ஆற்றல்கள், அதை கடந்த நிலையில் இன்னும் உயர்ந்த அனுபவங்கள், இன்னும் உயர்ந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சியை ரெகுலராக பண்ணும்போது, ஜீவகாருண்யத்தில் இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது இறுக்கத்தன்மை குறைந்து அந்த உடலினுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் கிளியர், நான் சொன்னது புரிஞ்சா? தொட்டு உபதேசம் பண்ணியாச்சுனாலே நடந்தது தான், அதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி நீங்களாக நினச்சி இல்லை நான் இதோடு நின்றுக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனாலாம் முடியாது. பயணம் பண்ணுறது, இனி பயணம் பண்ணி நீங்கள் போய் தான் ஆகணும். இல்லை நான் பாதியில் நின்றுக்கிறேன், எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, என்ன இதுக்கு மேலே வேணானாலும் முடியவே முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறுத்திக்கிறேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், அது இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். உங்களை லைட் பிரிட்ஜோடு கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இந்த லைட் பிரிட்ஜிலிருந்து ட்ராவல் பண்ணி இனி அடுத்தடுத்த நிலைகள் போகிறது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. கிளியர். இந்த கர்மவினையை அழிக்கிறதுக்கு மாபெரும் இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசியோடு இருக்கிறவங்கிட்ட உட்கார்ந்து எப்பேற்பட்ட ஞான உபதேசங்களை நீங்கள் கொடுத்தாலும் அது அவங்க காதுக்கு போகாது, ஏறாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு, சாப்பாடுன்னு கேட்டு வர்றவங்களுக்கு, ஏழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பணக்காரனாக இருந்தாலும் பசி வரும், வருமா வராதா? கோடீஸ்வரனாக இருந்தாலும் பசி வருமா வராதா? ஸோ பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் சாது சிதம்பர சுவாமிகள் சொல்றார். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறவி கிடைக்கணும், இல்லை பிறவி இல்லாத நிலைக்கு போகணுன்னாலும் நீங்கள் எங்கே உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கணும்னா, பசித்தோர் வயிறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கு மட்டும் இல்லை, பசியோடு இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், யாருக்குமே தொடர்ந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டே வரும்போது நினச்சி பார்க்க முடியாத ஸ்பிரிச்சுவல் லெவல் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க, அட்டைன் பண்ணிடுவீங்க. அன்னதானம் என்பது இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்த செயல். அதனால் தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கோ, இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருத்தருக்கோ, இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அத்தனை பேருக்கு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு சமைக்கிறதோடு சேர்த்து பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சமைச்சு உங்கள் கையால் கொண்டு போய் நீங்கள் அன்னதானம் பண்ணணும். பண்ணிடலாமா? ஏன் பண்ணணும்? எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கர்ம வினைகள் குறையும்.
அன்னமிட 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 மனிதன் வந்து போதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பணத்தை கொடுத்தா போதுன்னு சொல்ல மாட்டான், நகையை கொடுத்தீங்கன்னா போதுன்னு சொல்ல மாட்டான், சாப்பாடு போடுங்க என்ன சொல்லுவான், போதுன்னு சொல்லிடுவான். அப்போ போதும் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் அந்த உணவிற்கு உண்டு. அந்த உணவை நீங்கள் அன்னதானமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே வரும்போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். சாதாரண வார்த்தையில் சத்திய வாக்கு. நீ எந்த கோயிலுக்கும் போய் எந்த பூசாரிக்கிட்டையும் நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாம். நீங்கள் அன்பாக இருந்து பசிச்சவனுக்கு சோறு போட்டு அவன் முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். அதை விட உயர்ந்த ஜீவகாருண்யம் உலகத்திலே எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட டேக்லைனே ஃபீடிங் த ஹங்கர் ஃபர்ஸ்ட் விஸ்டம் நெக்ஸ்ட். வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம்ன்ற டேக்லைன் அதனால தான் வச்சுருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளால் உங்கள் ஏரியாவில் நீங்களே போய் அன்னதானம் பண்ணுங்கள். முடியாதவங்க ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்பலாம், டெய்லி 300 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கோம், அது நம்ம அப்புறம் பண்ணுறது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளாலேயே அன்னதானம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங்காக மாறிடுவீங்க. கர்ம வினைகள் அழியும், பாவங்கள் விலகும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி போகும், இருள் விலகி உங்களுக்குள் ஒளி எனக்கூடிய பிரகாசம் தானாகவே வெளிவரும். இதற்கு மிக 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 அவசியமான விஷயம் அன்னதானம். யார் என்ன சொன்னாலும், எந்த கிறுக்கு பையன் எந்த கேன பையன் சொன்னாலும் அன்னதானத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களால் எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க. ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ 10 பேருக்கோ 100 பேருக்கோ வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைமோ உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யும்போது எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். சத்தியமான உண்மை, ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு பண்ணுங்க அன்னதானம். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், உயர்ந்த கட்ட நிலைக்கு போவீங்க. இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா பேசிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? மெயினான பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல. வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சூழ்நிலை என்று வரும்போது எனது உபதேசங்கள் உங்கள் வாழ்க்கையில் டான்னு வந்து நிற்கும். அந்த உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்த கட்டம் போயிடுவீங்க. காலையிலேருந்து இப்போ சாயந்தரம் வரைக்கும் என்ன தெரியுமா பேசியிருக்கேன், 3 வார்த்தையை தான் மாற்றி மாற்றி பேசினேன். 3 விஷயந்தான் என் கூட சேர்ந்து திருப்பி சொல்லணும். முதல்ல என்னென்னா கருணை சொல்லுங்கள், முதல்ல என்ன கருணை, ரெண்டாவது என்னென்னா சரணாகதி, 3வது என்னென்னா தவம். அப்போ 3 என்னென்ன சொல்லுங்க, கருணை, சரணாகதி, 3வது தான் தவம். முதல்ல எப்படி இருக்கணும், கருணையோடு இருக்கணும், எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதணும், அந்த உயிர்களின் நலன் வேண்டி வாழணும். 3 நபருக்காக நீங்கள் கண்ணீர் சிந்த கற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலத்துக்காக சிந்துற கண்ணீர் வேற, இன்னொரு உயிருக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் வேற, ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அழுது 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 அழுதே நீங்கள் இறைவன் ஆயிடலாம். கஷ்டத்தை நினைச்சு அழுகிறது இல்லை, பிற உயிர்களினுடைய கஷ்டத்தை நினைத்து அழுவது. தேர் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்ல அழுகக்கூடாது. நீங்க எதுல அழுகணும், செல்ஃப்லெஸ்னஸ்ல அழுகணும். செல்ஃப்லெஸ் அந்த அப்படின்னா என்ன, பிற உயிர்களின் நலன் கருதி நீங்கள் அழக்கூடிய அந்த விஷயம் உங்களை இறை நிலைக்கு உயர்த்தும். வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுங்கிறார். தயவுனா என்ன அர்த்தம், கருணைன்னு அர்த்தம் அல்லது அன்புன்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனின் ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம், நீங்கள் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க, நீங்களும் போடுங்க, உங்களை சார்ந்தவர்களையும் சாப்பாடு போட வற்புறுத்துங்க, அவன் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். சொன்னது புரிஞ்சுதா? கருணை, சரணாகதி, தவம், இது 3 தான் கோர் பாயிண்ட்ஸ். இந்த 3 கோர் பாயிண்ட்ஸையும் நீங்கள் மறந்துடவே கூடாது. இது 3 நீங்கள் மறக்கலைனா வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் மறக்கவில்லை என்று அர்த்தம். கிளியர்? கருணை, சரணாகதி, தவம். இந்த கிளாஸை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கிளாஸும் தேவையில்லை. வேற ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும், அங்கே போய் எதாவது அட்டன் பண்ணணும், இன்னும் வேற ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும், அங்கே போய் அடுத்த கிளாஸ் பார்க்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போ வேணாலும் டிக்கெட் கொடுத்துருவாங்க. மேலே என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் ஆன்ம லாபத்துக்கு உண்டான சொத்து என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க? கருணையிலும் சரணாகதியிலும் அன்னதானத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய தவத்திலும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான சொத்தை உங்களால் சேர்க்க முடியும், இல்லை என்றால் நிச்சயமாக சேர்க்கவே முடியாது. கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? மறந்துடவே கூடாது.
எந்த அளவுக்கு பிற உயிர்களின் நலன் கருதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது பாவங்கள் அழிந்து புண்ணியங்களும் ஜீரோ பண்ணி இறைநிலைக்கு போயிடுவீங்க. ஒரு புண்ணியம் பண்ணுறீங்கன்னா அதை நான் தான் பண்ணுறேன்ற அந்த கிரெடிட்ஸை மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஏதோ ஒரு ராஜா வீட்டில் இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிள்ளையாக பிறந்து சகல செல்வங்களையும் சுகபோகங்களையும் அனுபவித்து மறுபடியும் உயிர் விடுவீங்க. ஸோ பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிப்பதற்குண்டான மாபெரும் வழி என்ன அப்படின்னா இந்த கருணை, சரணாகதி, மூன்றாவது என்ன, தவம். மறந்துடவே கூடாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.